இது தீர்வுகள் கணக்கலாம் அறியாத வயதில் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இன்னும் அன்பு இருக்கு அவர் குடும்பத்தார் எனக்கு வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அப்படி சொல்ற மனைவி இதுல யார் சொல்றது நிஜம் வாங்க கேப்போம் என் பேர் சரிதா நான் சென்னையில இருந்து வரேன் இந்த நிகழ்ச்சிக்கு யாரோட வற்புறுத்ததும் இல்லாம நான் வந்திருக்கிறேன் என்ன வயசாவது உங்களுக்கு இருபத்தி நாலு எத்தனை குழந்தைங்க ரெண்டு பொண்ணு என்ன வயசாவது பொண்ணுக்கு பெரியவளுக்கு எட்டு வயசு சின்னவனுக்கு ஏழு வயசு உங்களுக்கு இருபத்தி நாலு அதில் எட்டு வயசு குழந்தை எந்த வயசில் கல்யாணம் பண்ணீங்க பதினஞ்சு வயசுல வீட்டில் பார்த்து கல்யாணமா லவ் மேரேஜ் வீட்டில் எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்களா எல்லாரும் சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க ம் யார் யார் இருக்காங்க வீட்டில் நானே எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா மூணு பேர் தான் சரி எங்க அம்மா இல்ல எங்க அப்பா ரெண்டு பேரும் இந்த 2010ல எங்க அம்மா செத்தாங்க சரி போன வருஷம் எங்க எங்க அப்பா செத்தறाराम மாசம் ஜூன் 1 சின்ன ஸ்நனே எங்க அம்மா எங்க அப்பா யார வளக்கலங்களா உங்களை யார் வளர்த்தது எங்க பெரியப்பா எங்க பெரிய தான் வளத்தாங்க பெரியப்பா பெரியம்மா தான் வளத்தாங்க 15 வயசுல எப்படிம காதல் வந்தது அது சொன்னா சின்ன காதலிக்கு தெரியுது அன்னை எப்படி வந்ததுன்னு சொல்ல தெரியல பெரியமா பொண்ணு கூட சின்ன எங்கள் அம்மாவோட அக்கா பொண்ணு கூட போய் அந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு பண்ணுறது நீங்கள் பழி சுமக்குறது வேறு யாருமேலேயும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் ஆகி ரெண்டு பேரும் நல்லா கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணன் எங்கள் பெரிய பாட்டெலாம் அவங்க வந்து பேசினாங்க பேசி அவங்க நகை கேட்டாங்க எங்கள் மாமியார் பதினஞ்சு சவரம் போடணுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தண்ணி சாப்பிட்றவங்க கிட்ட வந்து கேட்டாங்க எங்கள் சித்தி அவங்கெல்லாம் இது மாதிரி அவங்க உண்மையாக லவ் பண்ணிருந்தால் அவன் நகை கேட்டிருக்க மாட்டாங்க அவங்க அவங்க நகை வந்து கேட்குறாங்கம்மா நீ ஒன்றே அவ்வளோன்னு ஒண்ணு நாங்கள் பெரிய பண காய்ச்சி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை அச்சாங்க சரி அதோட விட்டுட்டு மூணு மாதம் பேசலை எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் நானும் லவ் பண்ணும் போது நாள் கழித்து அவரே பேசினார் அவங்க சொந்தக்காரன் அவங்க சித்தப்பா அவங்க ரெண்டு சித்தப்பாவும் எங்கள் இது வண்டதார் வேலை செய்கிறாங்க அவங்களாம் பேசவோ இது பண்ணி அப்புறமேட்டு இவரே என்ன திருப்பி பேசிட்டார் லவ் பண்ணும் போது பேசினார் பேசிட்டு அப்புறமே என்ன சொன்னார் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி மாதம் தான் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணார் ஆனால் எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது அவங்க அம்மா வந்து எங்கள் பெரியமாட்ட எங்கள் மார்க்கடி ஜனத்தில் கட் அவங்க கட்டெல்லாம் இதுமாதிரி இந்த பொண்ணு மாசமாகுது என் பிள்ளையாக கல்யாணம் பண்ணிங்கன்னால் பதினஞ்சு சவரன் ஆக போட்டால் தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு எங்கள் பெரியம்மா என்ன ஒரு அடி வச்சாங்க இதுமாதிரி தேவையில்லாமல் இதுமாதிரி பண்ணுறிய எல்லோரும் இதுமாதிரி அசிங்கம் பண்றாங்க அவங்க மாமியார் தான் வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா அவங்க சும்மா சொல்கிறாங்க எப்படிம்மா நம்புறேன்னு சொல் எங்கள் அண்ணனும் கேட்டான் சத்தியமாக சொல்லி எனக்கு தெரியாது நீங்க ப்ரெகனண்டா இருந்தீங்களா என் பொண்ணு பிறந்த பிறகுதான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி மாசமா இருந்தது எனக்கு தெரியும் அது அப்புறமேட்டு இது பண்ணி எங்க அண்ணன் கேட்டாரு இந்த மாதிரி அது மாதிரி உண்மையா சார் தான்னு சொல்லிட்டு கேட்டாரு நான் நான் சொன்னேன் இல்லைம்மா நான் சத்தியமா இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எனக்கு நிஜமா எனக்கு தெரியாது இல்லைன்னா எங்க அண்ண சத்தியம் பண்ணியிருக்க மாட்டேன் அது அப்புறமேட்டு இதுவாகி அவங்க அவங்க குடும்பத்துல இருந்து வந்து பேசுனாங்க எங்கள் மாமியார் எங்க கணவருக்கு எப்படி தெரிய வந்தது நீங்க புலதாச்சியா இருக்கீங்கன்னா மாசமா இருக்கீங்கன்னா எப்படி தெரிய வந்தது நான் சும்மா வரலாற்று சொன்னேன் இது மாதிரி தலைமுழு வரலன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் அது சொன்னதை அவர் அப்படி நினச்சிக்கின்னு அதுமாதிரி சொல்லிட்டாருங்க அது சொன்னதுனால அவங்க இது பண்ணி கிரி எல்லாத்தையும் சொ எங்கள் அண்ணன் நான் செஞ்சேன் எங்கள் பெரியப்பாட்ட எல்லாத்தையும் பேசலான்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் உங்கள் அம்மாவெல்லாம் வர வச்சு பேசுங்க சொல்லிட்டு சொன்னேன் அவங்க என்ன செஞ்சாங்க அன்றைக்கி வந்தாங்க எங்கள் ஓ எங்கள் ஓரவத்தி எங்கள் மூத்தாரு எங்கள் மாமியார் எங்கள் சின்ன நாத்தனாரு எங்கள் மாமனார் எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்கார் எங்கள் சின்ன மாமியார் எங்கள் சின்ன மாமனார் எல்லாம் வந்தாங்க வந்து பேசுனாங்க இப்போ அதுமாதிரி என் பெரிய மரும வந்து பதினஞ்சு சவரம் நகை போட்டுன்னு வந்தாங்க அட்லீஸ்ட் ஒரு ப பத்து சவரம் மாதிரி உங்கள் உங்கள் பொண்ணு போட்டு கொடுங்க எங்கள் பெரியப்பாவுக்கு நாலு பொண்ணுங்க இருக்குது நானும் எங்கள் அக்கா ஊத்தி இருக்கிறோம் இவங்க அவங்க நாலு பேருக்கு அவர் பாப்பாரா இல்லை எனக்கு பார்ப்பாரா ஆனால் இவங்க சொல்லுவோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க என்னால் முடிஞ்சுது இருபதாயிரம் நான் காசு கொடுக்குறேம்மா என் தம்பி பசங்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்புறமேட்டு அவங்க அண்ணன் என்ன செய்கிறானோ அதை செஞ்சுட்டு வந்தோம் எங்கள் அண்ணாவில் முடிஞ்சது அப்போ எங்கள் எல்லோரும் நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம் எங்கள் அண்ணனும் எங்கள் பெருப்பாக்கல்ல தான் வேலை செய்வார் மீன் வெட்டுற கடலில் அந்த வர அவரால் அவனால் முடிஞ்சது அவன் என்ன செய்யறான்னா செஞ்சுட்டுமான்னு சொல்லிட்டான் எங்கள் அண்ணன் நான் செஞ்சேன் நான் கட்லி பீரோ இந்த சின்ன சாமானலாம் வாங்கி தரேன் சொல்லிட்டு நான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு மோந்திரம் போடணுன்னு சொல்லுது அது குழந்தை பெற்றோன்னே அதுமாதிரி சீமந்தம் வந்துச்சுன்னா செய்கிறேன்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டான் அது செய்யலான்னா எங்கள் அண்ணன் அது என்ன செஞ்சாங்க சரின்னு கல்யாணம் நல்லா இது பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க இருபதாயிரம் அந்த காசு கொடுக்குறேன்னாங்களா அந்த இருபதாயிரம் எங்கள் மாமியார்ட்ட சொன்னா அவங்க நகை தர நகை எடுத்துக்க சொல்லிட்டாங்க எங்கள் எங்கள் பெரியப்பான்னு இல்லைன்னா அந்த காசை நீங்கள் நகலை எடுக்காதீங்க என் கிட்டே கொடுக்க சொல்லுன்னாங்க எங்கள் மாமியார் எங்கள் அண்ணா வந்து நான் காசு எடுத்துன்னு வந்து கேட்டான் வா நகை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம் நான் சொன்ன மாதிரி அது மாதிரி எங்கள் மாமியார் கேட்குறாங்க இருபதாயிரம் அவங்க நகல எடுத்துலயோ அது கூட கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நான் செஞ்சேன் எங்கள் அண்ணன் வா நான் அதான் கொடுக்கவா கொடுக்க சொல்கிறாங்க அது தெரில எனக்கு அப்படிலாம் இது பண்ணால் தான் அவங்க கல்யாணம் ஒத்துப்பாங்க ஏற்கனவே நிறைய சிக்கல் மேலே சிக்கல் வந்து கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட காசு குத்துறத அதோட கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆயிட்டு எனக்கும் எங்கள் எங்கள் மாமியாருக்கும் அடிக்கடிக்கு சண்டை வரும் எதுக்கு நான் கல்யாணம் ஆகிட்டு பதினஞ்சா பதினஞ்சு நாள் எனக்கு தனியாக வீடு எடுத்து வச்சாங்க எத்த வச்சு இதில் அவங்களுக்கு பெரிய மருமக அவங்க வசதியானவங்க ரொம்ப ஒரு இதுவாக இதுவாக பண்ணாங்கண்ணா எனக்கு அது ஒரு மனசெல்லாம் ஒரு மாறி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் உங்கள் கணவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசல ஏ அவர் எங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சண்டைனாலும் அவங்க அம்மாட போய்ட்டு சொல்லுவார் மாசமாகும் முதல் தடுப்பு ஊசி போடுறதுக்கு எனக்கு பயம் ஊசி போடுறதுக்கோசம் நான் சொன்னேன் அப்போ எனக்கு இங்கெல்லாம் ஊசி போடுறதுக்கு பயமாகுது குட்டி அது மாத்திரை வேணா கொடுக்க சொல்லு மாத்திரை வேணா போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் வந்து என்ன செஞ்சாரு அவங்க அம்மாட்ட என்ன சொன்னேன்னு தெரில அவங்க அம்மா அதோட அவர் மாதிரியே பேசியிருந்துக்கிறாங்க அது எனக்கு தெரியாது வேலை செய்யலைன்னா அவங்க என் கிட்டே ஸ்டேட்டாக சொல்ல மாட்டாங்க என் பொண்ணு வந்தால் இது மாதிரி ஏன் அது செய்ய அதுமாதிரி செய்யுன்னு சொல்ல மாட்டாங்களா அவங்க அதெல்லாம் என் சொல்ல வேற ஒத்துங்க சொல்லி இது இன்னும் இப்படியே உக்காந்துக்குது ஒரு வேலை செய்யும் அது ஒரு ஒரு மாமனார் மாமியார் வந்தால் ஏந்து வக்காருது ஒரு நாத்தினார் வந்தால் ஏந்து உக்காருது அதுக்கு கூட அவங்க என்ன நாத்தினார் வீட்டுக்கார் வந்தால் அவரு வந்து ஒரு இதுவாக நினைப்பார் மேடம் ஒரு அவங்களோ ஒரு மருமாவும் என்னை நினைக்கல குடும்பம் சரியில்லை அவங்க இதுமாரி இதுவும் நம்ம அடிமையாக வைக்கணும் அவங்க பெரியமாறுமா இது எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க குழந்தைக்கு ஒரு புடவை எத்தானோ ஒரு துணி ஏற்றாலும் அவங்ககிட்ட கேட்கணும் நான் என் குழந்தைக்கு துணி எடுக்கிறதுக்கு அவங்கள கேட்கணும் ஒரு குழந்த பிறந்த நாளைக்கு கேக் வெட்டினோட அவங்களை கேட்கணும் மூணு மாதம் குழந்தை பெற்றுட்டு நான் இருக்கிறேன் எங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரியாக பேசி அமிச்சாங்க ஆஸ்பத்திரிலேயே எங்கள் அம்மா அப்படியே ஓ ஆகுதுன்னே போயிடுச்சு அம்மா அவங்க மாமியார்லாம் ஒரு மா எங்கள் அம்மா போய் கேட்குறேன் என்னை பெற்று தான் என்ன விட்டுட்டேன் இப்பயாவது என்னை வந்து பார்க்கலாம்லன்னு எங்கள் அம்மா கேட்டேன் எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொல்லிச்சு இன்னும் உங்கள் மாமியார் ஜனங்க நான் வந்தாலும் உங்கள் மாமியார் ஜனத்துக்கு ஆக மாட்டேது மாணா சரிம்மா பரவாயில்லம்மா விடுமா நான் இருந்து எங்கள் கிட்ட கூட போகந்த போய் பார்க்க விட மாட்டாங்க மாதமாகும் போது ஊசி போடுறதுக்கு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க மேடம் ஸ்கேன் வந்து என்கிட்ட வந்து ஊசி போடுற டைமில் என்ன சொன்னாங்க ஸ்கேன் வந்து எங்கள் அம்மா அட்ரெஸ் அங்கே தான் இருக்குது அந்த இடத்துல போய் நீ போட்டுக்குமா எங்கள் மாமியார் இது வந்து பீச் ஸ்டேஷன் ஓகே துறைமுகம் ஆஸ்பத்திரி எனக்கு வந்து மண்ணடியில் அங்கே ஒரு ஆஸ்பத்திரிக்கு அங்கே ஸ்கேன் எடுத்துக்கணுமா இங்கே வந்து ஊசி போடுங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏங்கட அவங்க இவங்க வந்து வேற மாதிரி எங்கள் மாமியை மாற்றி சொன்னாங்க என்ன செஞ்சேன் அங்கே தான் நான் சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டிலேருந்து அங்கே கிளம்பி போய்ட்டு நான் எங்கள் அம்மாட்டோட எங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுறேம்மா ஸ்கேன் மட்டும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்ட்டேன் இவங்க வழியில் வந்து என்ன நான் சொல்கிற டைமுக்கு நீ வர மாட்டியா நீ உன்னோட இஷ்டத்துக்கு ஒன்னே நாங்கள் ஒன்றே இல்லை நீ எங்களோட இஷ்டத்துக்கு தான் நீ வரணும்னு சொல்லிட்டு பேசினாங்க பேசுறீங்கன்னு சொல்லி ஓன்னு அவுத்துட்ட ரோட்லேயே நிற்க வச்சு கேக்குறாங்க அவத ஒன்னு என்ன செஞ்சாங்க அவங்க காலையில் ஒரு செருப்பு கட்டி அடிக்கிறாங்க எங்கள் மாமியார் இவ்வளோ நடந்து எங்கள் மூத்தார் வந்து எனக்கு யாரும் எனக்கு இது இல்லை மேடம் எனக்கு கல்யாணம் பண்ணி குத்ததோடு அவ்வளோதான் யாரும் எங்க சொந்த யாரும் எனக்கு பார்க்கத்துக்கு எதுவுமே செய்யல எதுவுமே எனக்கு ஒரு சீமந்தோடு பண்ணல யாரும் பண்ணலை நீங்க தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே ஆமா மேடம் எல்லாரோட சம்மதத்தை கேட்டு தானே கல்யாணம் பண்ண ஆனால் யாரும் வரல மேடம் பெரிய பண்ணுறவங்க என்ன சொன்னாங்க கல்யாணம் பண்ணதோடு அவ்வளோதான் எதுக்கும் எனக்கு வரல எங்கள் பெரியமாவும் அப்படி தான்ட்டாங்க எங்கள் அண்ணன் மட்டும் வந்து வந்து பார்த்துருந்தாரு இந்த செருப்பால் அச்சேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஏங்க மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உன் வீட்டில் இருக்கிறாங்கன்னு அசிங்கமாக எங்கள் அண்ணன் சொல்லும் போது எனக்கு வந்துச்சு என்னத்துக்கு எங்கள் அண்ணன் பற்றிலாம் நீங்கள் இழுக்கிறீங்க சொல்லிட்டு நான் அதை கேட்டு அதுவும் அடிக்கடி எங்கள் மாமியார் எனக்கும் சண்டையாகும் என்னை இன்னும் போயிட்டு அவங்க பக்கத்தில் தான் உக்கார வைப்பாங்க இருக்க வைப்பாங்களே தவிர தனியாக வீடு எடுத்து வச்சதில்ல வீடு எடுத்து வைக்காம ரொம்ப பிரச்சனை 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 ஒரு நாளைக்கு கிருஷ்ணால எடுத்து ஊத்திக்கினேன் உங்க கணவரு வந்திருக்காரு என் பேரு திலீப் பாபு நான் சென்னையிலேருந்து வர இந்த நிகழ்ச்சி யாரும் என்ன வற்புறுத்துல நான் பேசுறது எல்லாம் நிஜம் பதினஞ்சு வயசு காதலிச்சு கல்யாணம் பண்ணிங்க ஆமா மேடம் ஆறு வருஷமா லவ் பண்ணேன் மேடம் காதலிக்கு அப்புறம் தானே லவ் பண்ணீங்க பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி ஆறு ஒம்பது வயசு இருக்கும்போது லவ் பண்ணீங்க இல்லை மேடம் நான் ஆறு ஆறு வருஷமா லவ் பண்ணேன் மேடம் லவ் பண்ணி அப்புறம் வீட்டில் சொன்னேன் பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணீங்க பாஞ்சு வயசுல இல்லை அவளுக்கு என்ன வயசு இருந்தது கல்யாணம் அப்போன்னா ஒரு பதினேழு வயசு இருக்கும் மேடம் நீங்கள் அப்படியே பதினேழு வயசு வச்சாலும் பத்து வயசு பொண்ணு பார்த்து லவ் பண்ணீங்க இல்லை மேடம் அப்புறம் கல்யாணத்துல ஏன் பிரச்சனை வந்தது கல்யாணத்துலலாம் அந்த பிரச்சனை இல்லை மேடம் நான் போய்ட்டு அவங்க வீட்டில் போய்ட்டு எங்கள் வீட்டில் போய் சொன்னேன் அண்ணன் அண்ணன் என்ன பண்ணார் போய்ட்டு அவங்க வீட்டில் பேசினார் வேஸ்ட்டாக அவங்களும் ஒத்துக்கினாங்கோ நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சேன் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணேன் சத்தத்தில் ஃபங்க்ஷன் வச்சேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு வருஷம் இருந்தோம் அதுக்கப்புறம் நான் தனியாக வீடு போய்ட்டேன் மேடம் சரி வீடு போயிட்டு பென்சில் வேட்டிக்கு போனோம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அங்கே போய்ட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் இருந்தோம் இருந்துது அதுக்கப்புறம் இடம் சரியில்லைன்ட்டு திருப்பி நாங்கள் இருந்து இடத்துருக்க வந்துட்டோம் மண்ணடி அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அங்கே கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அங்கே இருந்தோம் திருப்பி ராம்தாஸ் நகரில் வீடு பார்த்துது அந்த பொண்ணு தான் சரி பாரு ஏன்னா இங்கே இருக்க விருப்பம் அடிக்குது நம்ம தனியாகவே போயிடலான்ட்டு பாருன்னு சொன்னேன் அங்கே இருக்கிற பையன் கூட தொடர்பு ஆயிடுச்சு மேடம் அது ஹவுஸ் ஓனர் பையன் ஒரு வாட்டி பார்த்துட்டு இருக்கிறான் இவங்க ரெண்டு பேர் நின்று பேசின்னு இருக்க நான் அது கூட அப்போ தப்பாக நினைக்கல சரி சரி அவர் ஏதோ சொல்றாருன்னு நானும் கேரிஸாக விட்டேன் ஏன்னா நான் காலையில் ஆறு மணிக்கு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு போயிடுவேன் மேடம் போயிட்டு நைட்டு அதுவரை ஏழு எட்டு மணிக்கு வருவேன் சரி பசங்க கூட எவங்கிட்டயும் பேசுது கல்யாணம் நான் ஆகும்ல இருந்து ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் கட் பண்ணிட்டேன் சரி ஸ்ட்ரீட்டாக வீட்டுக்கு இதாக ஆகுறேன் நீங்க கேளுங்க வேலைக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வருவார் பசங்களை ஸ்கூல்லேருந்து ஸ்கூலில் முடிச்சிட்டு எங்கள் அம்மான்ட்ட வந்துரும் மேடம் சைக்கிள்ல இருந்து ரெண்டு பசங்களை ஏற்றினு வந்துடுவேன் மேடம் அப்புறம் வீட்டுக்கு வந்தேன்னா ரெண்டாவது யாருக்கிட்டையும் போகும் மேடம் எனக்கு உட்கார்வா டிவி பார்ப்பேன் அதுக்கப்புறம் சாப்பாடு சாடும் அவ்வளோ ஒரு ஒரு டைமில் சாப்பாடு செய்யாது ஹோட்டலில் வரும்போது நானே வாங்கி வந்துடுவேன் மேடம் அப்படி இல்லைன்னா அம்மா ஃபோன் பண்ணுவாங்க அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்பான் இல்லைம்மா செய்யலம்மா ஹோட்டலில் வாங்கிட்டு போகிறோமா அப்படின்னா சேரா அப்படின்னா கணவர் சொல்கிற மாதிரி இன்னொரு தொடர்பு மனைவிக்கு இருந்து அதனால பிரச்சனையா இல்லை வேற எதுவும் பிரச்சனை இருந்ததா நீங்கள் சொல்லுங்கள் சரிதா பதினஞ்சு வயசில் நீங்கள் அவரை சந்திச்சிங்களா இல்லை அதுக்கு முன்னாடி காதல் இருந்ததா

தனியாக வீடு எடுத்து வச்சுருக்காங்க வீடு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க மேடம் எதுக்கு அதாவது இப்போது காலையில் ஸ்கூலுக்கு வீட்டுன்னு போயிட்டு பசங்களை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விட்டு அம்மாண்ட கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன்ட்டு போகும் மேடம் ஆனால் போனால் வீட்டில் இருக்காது மேடம் அங்கே எடுத்து வச்ச வீட்டில் அங்கே இருக்கு மேடம் கரெக்டாக ஸ்கூல் விடுற டைமில் வந்து கரெக்டாக நான் நான் இருக்கிற வீட்டில் இருக்கும் சொல்லுங்கள் சரிதா அதெல்லாம் இல்லை மேடம் நான் பேச்சா வந்து பேச்சாத்தையும் வந்து உங்க அந்த தனியாக வீடு எடுத்துக்குது அதெல்லாம் இல்லை மேடம் எங்கிட்ட அட்ரெஸே இருக்கு மேடம் ஸ்டேஷனில் கேட்டாங்க அட்ரெஸ்ஸு நான் எழுதி எடுத்துன்னு வந்து காட்டினேன் அந்த விஷயம் தெரிஞ்சு வீடை காலி பண்ணிட்டு இப்போ திருப்பி வேற வீட்டுக்கு போயிச்சு வேறு வீட்டுக்கு போய்க்கிறாங்க மேடம் உண்மை சொல்லுங்கள் சரிதா அதெல்லாம் இல்லை மேடம் நான் பேச்சு வந்து உண்மை ம் அது பண்ணது அவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சு எல்லாம் மன்னிப்பு கேட்டு காலைல ஊந்து அவுதே நான் உங்கள் அம்மாட்ட சொல்கிறத உங்கள் அம்மா என்னை சொல்லி எல்லா இடத்துலையும் அசிங்க பத்திடுவாங்கன்னு சொன்னேன் அதை கேட்காம நான் கம்பெனியில் போயிட்டு சம்பளம் கேட்டு வாங்கி வரத்துக்குள்ள அவங்க போயிட்டு வீ அவங்க வீட்டில் எல்லாரையும் இது பண்ணி டேசன் வரைக்கும் இடம் போய் டேசனை போயிட்டு இவங்க நான் கம்பலேருந்து ஃபோன் பண்ணுறேன் கம்பலேருந்து ஃபோன் பண்ணும் இவங்க என்ன செஞ்சாங்க அசிங்க பேசினாங்க பேசுனாங்க பேசிவிட்டு டேசனுக்கு வா டேஷனுக்கு வானாங்க என்னத்துக்கு டேஷனுக்கு வா வா கொஞ்சம் சொல்கிறத கேளுக்கேன்னா இவர் கேட்கல அப்புறமேட்டு அவங்க அம்மா வாங்கி ஃபோனில் அசிங்க பேசுனாங்க சும்மா முதல்ல அவங்க கூட போயிட்டு அவங்க கூட ஓயிட்டு எல்லாம் பேசுனாங்க பேசி நான் என்ன செஞ்சா ஸ்டேட்டாக மேடம் இந்த மாதிரி பேசுவாங்களா மேடம் சொல்கிறத கேளு கேளுன்னு சொன்னேன் மேடம் யாரும் கேட்கல மேடம் கேட்காம அவங்க பாட்டு அவங்க இஷ்டமாக பண்ண சாப்போடு வீட்டில் தான் இருப்பாங்க பார்த்தா வீட்டில் இல்லை வேலை அவங்க டேஸ் போனால் அவங்க டேஸ் நாண்டாக இருக்கிறாங்க எங்கள் அண்ணன் எல்லா உக்கார வச்சு எல்லாமே பேசிட்டாங்க பேசி எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க பத்து நாள் உங்க அண்ணன் அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜாமீன் கைது போட்டு எங்கள் அண்ணன் தான் இட்டுனு போனார் எங்கள் அண்ணாட்டு அப்பயே சொன்னாங்க என் குழந்தைங்கள வாயணு வா என் குழந்தைங்களை வாங்கினா தான் கொஞ்சம் இம்மதியாக நான் தண்ணியாவது குடிப்பேன் எங்கள் என் குழந்தைங்க வரலாம் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சோ நான் அவங்க குழந்தை தான் இல்லை ரெண்டு பசங்க அவ கிட்ட போக மாட்டேன்னு வச்சிங்கோ அவ கிட்ட போனேன்னா நான் விருப்பம் இல்லை அம்மாண்ட போகிறதுக்கோ நான் அப்பாண்ட தான் ஏற்பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டே குழந்தைங்க சொல்லிச்சு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார் சரி ஏதோ ஒரு குழந்தை குத்தானுப்பா வயது நிகராக அப்படின்னா சரி நான் என்ன பண்ணேன் ரெண்டாவது பொண்ணை தூய் குத்த அனுப்பிச்சேன் அதான் இத்தனையும் சொல்லி அவங்க அமிச்சாங்க மேடம் நீ பொண்ணை தூயின்னு பெருசு இல்லை டெய்லியும் ஸ்கூலுக்கு இட்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ஒரு வாரம் தான் இட்டுனு வந்தேன் அதுக்கப்புறம் இட்னே வரல மேடம் ஸ்கூல்ல மேடம் கேட்டுக்கிறாங்களா பிறந்த சர்டிஃபிகேட் எத்தனும் அது அதுக்கு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க டீச்சரா யாரு பிள்ளைக்கு நீங்க அவங்க கட்ட ஸ்கூல் டீச்சரை கேட்டுக்கிறவங்க பேசுறாங்க எங்க அம்மா கட்ட சொல்றாங்க மேடம் இப்ப கூட அனுப்பவே இல்லை பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பலை

இவரு பேச வேண்டிய வார்த்தை எல்லாம் அவங்க அம்மா பேசினாங்க இவரு பேசின தாங்கி இருப்பேன் இவரு பேசல அவங்க அம்மா தான் என் குழந்தை போறாப்போராப்பா என்னத்துக்கு அசிங்கமா பேசுறாங்க எதுவுமே இல்லைன்னு ஆயிட்டு குழந்தை என் பக்கம் என்கிட்ட வந்துச்சு ஒரு குழந்தை உங்ககிட்ட இருக்கு அந்த குழந்தை நான் ஸ்கூல்ல இட்டுனு வந்து உடனே நீங்க சொல்றீங்க அது உள்ளன்னு மட்டும் நீங்க சொல்றீங்க வந்து நான் உடுற டைம்ல அசிங்கமா பேசுறாங்க உங்க அம்மா டீச்சரை மட்டும் அது மாதிரி பேசணும்னு சொல்றாங்கல்ல அவங்க ஆய்மாங்களா கேட்டா நீங்களே சொல்லிடணும் அவங்க சொந்தக்காரெல்லாம் அவங்க இருக்கும் போதா எல்லாம் ஏமல குறை சொல்லுவாங்க அவங்க இல்லா டைம்ல ஏங்கட்டும் ஒரு பேச்சு பேசுவாங்க நான் என்றைக்கும் அதுமாரி நம்புறதில்லை மேம் மேடம் அவங்க அம்மாவை எங்க அம்மா நினைச்சேன் நான் எங்க அம்மா கூட நான் வளரல எங்க அம்மா அப்பா எனக்கு தெரியும் எங்க அம்மா கூட தான் இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு எனக்கு தெரியும் ஆனா இவங்க அம்மா எவ்வளோ நினச்சேன் ஒரு நியாயம் பண்ணுற மாதிரி பண்ணாங்க எப்பா பாரு அம்மா அம்மா அம்மான்றிய

தவறான நடக்கும் போது நீங்க பாத்தீங்களா கண்ணால நான் பார்க்கல மேடம் ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்ப கூட நம்பல மேடம் ஒரு வாட்டி நான் சண்டை போட்டு கோச்சு நான் அம்மாண்ட வந்து பார்த்துட்டேன் அன்னி நைட்டா அந்த பையனை வீட்டுக்கு வர வச்சுக்கிது அந்த பொண்ணு வந்து அவங்க பத்துக்கிறான் நீங்க சொல்லிக்கிறாங்க அவரு யார் சொன்னாங்க வீட்டாண்டைக்கு இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க ஒரு பொய்யே நூறு பேர் கத்தி பேசினாக்கா உண்மை தான் நமக்கு தோணும் தெரியும்ல உங்களுக்கு உங்க மனைவி பத்தி உங்களுக்கு தெரியாதா

நானா மேடம் ஐடியா கொடுத்தேன் நான் எதுவுமே சொல்ல மேடம் கேளுங்க மேடம் நான் ஐடியா கொடுத்தேன் நான் கேளுங்க மேடம் எதிரிலேயே கேளுங்க மேடம் தான் இருக்கா அவர் தான் சொன்னாரு நம்ம கல்யாணம் எங்க அம்மா ஒத்துக்கணும்னா நீ பிரெக்னன்ட் ஆகுனாதான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படியெல்லாம் இல்லை மேடம் அதெல்லாம் சும்மா கதை அவர் தான் பண்ண ஆறு வருஷம் சரிங்க பிரெக்னன்ட் ஆனாங்கல்ல ஆமா மேடம் அவளுக்கு அறிவு இல்லை உங்களுக்கு அதுவும் தாய் இல்லாத ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க அம்மாலாம் இருக்காங்க மேடம் எல்லாம் இருக்காங்க மேடம் இந்த இந்த தான் அவன் அம்மா இறந்தாங்க ஏன் மேடம் தப்பாக நினைக்காதீங்க ஒரு அம்மா தண்ணி சாப்பிட்டா பெத்த பொண்ணுங்க நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு சீக்கிரமாக சாவுங்க நான் சொல்ல முடியும் சொல்லுங்க மேடம் ரெண்டாவது குழந்தை பிறந்தது தங்குந்து எனக்கு தெரியாது மேடம் ரெண்டாவது குழந்தை எனக்கு தெரியாது இந்த தளி கூத்துனா இந்த குழந்தை பெத்த உடனே லூப்பு போட்டுக்குது அதெல்லாம் எனக்கு சொல்லலை நான் எங்கள் மாமியார்கிட்ட கேட்டு நான் இது மாதிரி தலி தலைமுழு வரலங்கன்னு சொல்லி சொல்லும் போதும் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு வருஷம் கழிச்சுதான் கோந்தை பெற்றா தலை முழு வரும்னு சொல்லிட்டாங்க அப்புறமேட்டு எட்டு மாசமா எனக்கு தலை முழு மா இது மாதிரி எனக்கு இது மாதிரி ஆகுதுமா வயிற்றுல நோவு ஆகுற மாதிரி இதுமா இப்போ அந்த காட்டன் புடவை கட்டினா எல்லாரும் புள தச்சாகுற புள தச்சாகுறான்றாங்க சரின்னு சொல்லிட்டு எட்டு மாசத்துல நர்ஸ் ஆஸ்பத்திரியில் போயிட்டு கேட்டேன் எங்கள் அம்மா இது வேண்டிய உங்கள் கா இது மாதிரி இவா இருக்குக்கான்னு சொல்லிட்டு யூரின் டெஸ்ட் எடுமான்னாங்க டெஸ்ட் எடுத்தா அதில் ப்ரெக்னென்ட் ஆகுறேன்னு வந்துச்சு வந்தோன்னே சரிக்கா தடுப்பூசி போடுவேன் எட்டு மாசத்துல வந்து நீ எப்படிமா தடுப்பூசி போடுவா அதெல்லாம் போட முடியாது அட்டியம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சிட்டாங்க திட்டி அமுச்சிட்டு அப்புறமேட்டு என்ன செஞ்சால் இவங்க இவங்க அம்மா வந்து அந்த சின்ன பொண்ணை இவங்க இவரு கடை சொன்னாங்க நான் எதிர்கறக்குறேன் நான் இங்கே நிற்கிறேன் இவர் இங்கே நிற்கிறாரு ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு வரோம் நிற்கிறாரு அந்த ஒரு குழந்தையை நான் தான் பார்த்தேன் இன்னொரு குழந்தை இவ்வளோ சீக்கிரம் அந்த குழந்தைக்கு ஒரு வயசூட ஆகல அதுக்குள்ளே இது பண்ணிக்கணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கடை சொல்கிறது ஒரு ஒரு நல்லது இதுன்னு சொல்லலாம் எல்லார்கிட்டையும் ஊர் ஊரு ஃபுல்லாக டம்மர் அடிக்கிறீங்களே எதுக்கு வேற யாருக்கும் உட்காந்து பெத்துக்கிறான் அவங்க அசிங்கம் வரும் எல்லாருக்கையும் சொன்னாங்க மேடம் அந்த ரெண்டாவது குழந்தைய பெத்துட்டு எனக்கு தோசையக்காரங்க சொன்னாங்க இது மாதிரி உனக்கு இன்னைக்கு குழந்தை ஆப்ரேஷன் பண்ணாத மூணாவது உனக்கு ஆம்பளை புள்ள தங்கம்மா மூணாவது தான் உனக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சாப்போட நான் ஏதேதோ மனசு ஒரு மாறியாவே இருந்துச்சு இவங்க ஒரு மாறியா சொல்லின்னுக்குத பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு மா அறுவறுப்பாகுது வேற யாருக்கோ இது பண்ண மாதிரி இவங்க பேசி நினைக்கிறாங்க அவங்க பெரிய மருமகம் அப்போ நான் சின்ன பொண்ணு வந்து ஆறு மாதம் பெரியவன் அவங்க மரும பெரிய மருமகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு சின்ன பொண்ணு வந்து ஆறு மாதம் சின்னவ நான் பெற்றுட்டு அது ஏழு மா என் பொண்ணுக்கு ஏழு வயசு ஆகிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணவே இது பண்ணேன் அவங்க குழந்தை பிறந்துச்சு அவங்க பிறந்து ஒரே மாதத்துல அந்த மாசத்துலயே ஆப்ரேஷன் பண்ணிட்டுறாங்க குடும்ப கட்டுப்பாடு இவங்க என்ன செஞ்சாங்க அவங்க பண்ணிட்டாங்களே என்னையோ பண்ணு பண்ணுன்னு என்னை ரொம்ப இது பண்ணாங்க அவ பண்ணிட்டான்னு அதுக்கு நான் இவருக்காட்டியும் நான் சொல்லி பார்த்தேன் ஒரு ஆம்பளை குழந்தை பெற்றுக்கல ஆனால் உங்கள் அம்மா இதுமாதிரி பேசுகிறாங்க பேசுறாங்க தான் நான் பண்ணுறது சே பண்ணிக்கோன்னு இவரோ சொன்னார் நானும் பண்ணின்னு வந்துட்டேன் பண்ணின்னு வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணால் போட யாரும் என் பக்கத்தில் வரலை மேடம் எனக்கு ஆசையும் அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆனால் யாரும் இதுவும் பண்ணல ஆனாலும் நான் செஞ்சேன் இந்த குழந்தைக்கு இது வேணும்னு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் பண்ணிட்ட பிறகு அந்த அக்கா எழுதி எல்லாத்தையும் குத்துது உனக்கு இது பண்ணுறது இல்லாமல் ரெண்டு குழந்தைக்கும் நான் எழுதி கொடுக்குறேன் நீ கலெக்டர் ஆஃபிசண்ட்ரு போயிட்டு அந்த ஃபார்ம் வாங்கி வாங்கினா நான் எல்லாமே ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அப்போல்லாம் இவங்க இவங்க அம்மா என்னோடய சிறப்பு சண்டைன்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தாங்க பேசாமல் இருந்ததுல என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் நான் யூரின் டெஸ்ட்டு எத்தனை நான் திருப்பி மாசமாக எதுவுமே இல்லைல்லான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கோசம் எத்தனை சொன்னாங்க எத்தனை போய்ட்டு கரெக்டாக அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி வந்து குழந்தைங்க சர்டிஃபிகேட்டு எங்கள் ரெண்டு பேர் ஃபேமிலி ஃபோட்டோ நான் ஆப்ரேஷன் பண்ண சர்டிஃபிகேட்டு அங்கேருந்து இன்னொரு ஒரு மு ஒரு இந்த அட்டை மாரி கொடுப்பாங்க அந்த ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆப்ரேஷன் பண்ணாங்கள அந்த டாக்ட்ரு அந்த சர்ட்டிவிகேட்டு எல்லாமே வந்தேன் நானே தான் இதுக்கெல்லாம் அழிஞ்சேன் இந்த ஜார்ஜ் சர்டிவிகேட்டு இந்த என் சர்டிவிகேட்டு இந்த படிச்ச ஸ்கூல் சர்டிவிகேட்டில் அந்த சர்டிவிகேட்டும் இவர் சர்ட்டிவிக்கேட்டுக்கு தான் எங்கள் மாமியார் போனாங்க அதுக்கு அவங்க ரூபாய் கேட்டாங்க ஆயிரரூபாய் கேட்டதுன்னா சொன்னாங்க இதுக்கெல்லாம் எழுதி போகணுன்னா செலவு ஆகுனாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரர் யாரோ இதில் வேலை செய்கிறானா

குழந்தைய பாத்துட்டு போறேனா கூட அது கூட ஒத்து வரல மேடம் பதினஞ்சு வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருபத்தி நாலு வயசுல ரெண்டு குழந்தைங்களுக்கு தாயாய் கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு இன்னைக்கு சரிதா நம்ம மத்தியில உட்காந்துருக்கா கணவருக்கு சந்தேகம் இன்னொருத்தர் கூட தொடர்பு இருந்திருக்கு நானே ஒரு வாட்டி எனக்கு ஒரு வாட்டி வீட்டுல வந்து சாப்பாடை போட்டு வெளியில போயிட்டு எஸ்டடி போத்துல அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி இருக்கு மேடம் அந்த பையன் கிட்ட பேசுறது நீங்க அது நான் பார்த்தேன் மேடம் கேளு நீ ஏமா போய்

இந்த இவங்களோட அக்கா வாங்கினாங்க அதுவும் காசு அவங்க கொடுக்க முடியாமல் எப்படி அப்படியே நான் செஞ்சாங்க என் இதுல காய்ச்சினாங்க அவங்க என் இதுல கழிச்சிட்டாங்க எண்பதாயிரத்துல முப்பதாயிரம் கழிச்சு மீதி ஐம்பதாயிரம் பேலன்ஸ் இருந்துச்சு அப்போ அதோட இந்த இதுவெல்லாம் உடனே வீடு காலி பண்ணாங்க போயிட்டாங்க நானும் இவங்க இவங்கெல்லாம் ஒன்னா தான் இருந்தோம் தனியாக வீடு எடுத்துச்சு எனக்கு காசு அவங்க வந்து காசு கேட்டு கேட்டு என்ன மாதிரியே பேசினுக்கிறாங்க அந்த அக்கா சீட்டுக்காரங்க சரி நல்லா செஞ்சேன் இது மாதிரி

தனியாக இப்போ வீடு இருக்காங்களா வீட்டு அட்வான்ஸ் எப்படி கொடுத்ததுன்னு கேளுங்க மேடம் இப்போ இருக்கிற வீட்டுக்கு நான் தூங்கட வட்டிக்கு வாங்கணும் மேடம் இப்போ இருக்கிற வீட்டுக்கு அஞ்சாயிரம் வட்டிக்கு வாங்கி நான் என் பொண்ணு ஸ்கூலில் வேலைக்கு போயிட்டு அந்த காசை மாறாத மாதம் கொடுத்தேன் ஒரு மாதம் வட்டி கொடுத்தேன் ரெண்டாவது மாதம் அந்த காசு கொடுத்த உங்கள் மாமியார் அள்ளி வந்திருக்காங்க நீங்கள் சொல்லுங்க ஆரம்பத்துலேருந்து மருமகளுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குமே எனக்கும் அவக்கும் பிரச்சனை வந்ததே கிடையாதுமா கல்யாணம் என் பிள்ளைக்கு வந்து உயிருக்கு உயிராக லவ் பண்ணலாம் இது உயிருக்குயிராக லவ் பண்ணோம் அதாவது ஒரு தூரத்து சொந்தையில் சொந்தம் இவன் நம்ம அக்கா தங்கச்சி முறையாக வேணாம் அப்படின்னு இல்லை நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டேன் அப்போ என் பெரிய பிள்ளை என் பொண்ணு எல்லாம் சம்மதம் சொல்லி என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோம் நாங்கள் யாரும் அவளுக்கு எந்த குறையும் வைக்கலம்மா நல்லா சமம் பார்த்துன்னு வந்தோம் எங்கேயோ ஒரு இடத்துல வீடு எடுத்துகிட்டு போய் வச்சு என் சாவடிக்காத ஒரு பாட்டோம்மா நாங்கெல்லாம் எவ்வளோ தெரியுமாம் நாங்க எந்த ஒரு குறையும் வச்சது இல்லைமா இப்பவும் சொல்றமா ஆனா வந்து பொய் விதமா பேசுவான் எங்களுக்கு போலீஸே சொல்றேன்னா எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது என்ன விஷயமா சுதந்திர நாள்மா அன்னைக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான் இவன் என்ன பண்ணியிருக்கிற மூணு நாள் ஸ்டேஷனுக்கு போய்க்கின்னு வந்துக்கின்னு இருக்காங்க அதாவது காசு கொடுத்தவங்க வந்து இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி போல இந்த மூணு நாளாக போய் க்ரைம் போலீஸு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இவளை கேட்டு அந்த வாங்கி கொடுத்த இப்போ பாரு அவனை வர வச்சு அவங்ககிட்ட பேசி காசுக்கு பேசி முடிச்சுட்டுக்கிறாங்கப்பெல்லாம் க்ரைம் போலீஸு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க இவன் நம்பரை இவளை கேட்டிருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இவன் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த நம்பரை கொடுத்துருக்குறா கொடுத்தவுடனே இவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க இவன் திடீர்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறான் என்னம்மா அப்படின்னு கேட்டால் மின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லைம்மா அங்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் வாங்கணும் நானும் என் பொண்ணும் போகணும் போயிட்டு போலீஸ்கார் மா நேற்று வந்து இந்த பொண்ணு மூணு நாளாக நடக்குது நடந்து இந்த காசு யாருக்கோ கொடுனா அந்த காசு கொடுத்தாங்க பிற அந்த பொண்ணுக்கிட்ட பேசி நாங்கள் எல்லாம் இது சரி கட்டிட்டோம் நீங்கள் வந்து போங்க இனிமேல் வந்து இது யாருன்னு எங்களை கேட்டாங்க வேறே அவளை கேட்டாங்க இவங்க யாருன்னு எங்கள் மாமியார் நாத்தனாருன்னு சொன்னான் அப்புறம் இதுதான் வந்து முன்ன வண்டி இல்ல இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க மேடம் நானும் எங்க சித்தியும் நின்னுட்டு இருந்தோம் அந்த போலீஸ்கார்கான இந்த பொண்ணை நம்பாதீங்க இது பயங்கரமான ஃப்ராடா இருக்கு இது காசு மேட்டர் மட்டும் இல்ல வேற ஏதோ லிங்க் இருக்கு இந்த பொண்ணு இதே வேலையா ஒரு வாரமா இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் சுத்தின்னு இருக்குன்னு அந்த சார் சொன்னாரு அப்ப கூட ஏன் எனக்கு சொல்லி வண்டி தனியாக தெரியும் தனியாவும் கூப்பிட்டு இந்த போலீஸ்காரன் தனியா இந்த வார்த்தை அவருக்கு அவன்கிட்ட சொன்னான் நாங்க சொல்லல அவங்கிட்ட ஏன்னா அவன் மனசு எதனா கஷ்டப்பட இது வரையிலும் நாங்க எங்க கண்ணால பாக்கல இது வரையிலும் எங்க கண்ணால நாங்க பார்த்தவங்களே கிடையாது ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் பாட்டுல மெயின் கரண்ட் போயிடுச்சு அன்னைக்கு குடிச்சிட்டா பிள்ளைவா குடிச்ச உடனே இது பதினோரு மணி ராத்திரில இவன் ஒரு ஆளா போய் ஸ்டேன்லில சேர்த்திருக்கிறான் இவன் ஒரு ஆளா போய் சேர்த்துட்டு என் பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணி குடிச்சது எதுக்குன்னு கரண்ட் எல்லாம் போகுதுல சொன்னான்

இந்த ஒரு பேர் இது மாதிரி பண்ணா இப்பவும் பாருங்க அவன் வீட்டுல போன மாசம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என் குழந்தைய சின்ன குழந்தைய பார்க்க போறதுக்கு அவனை விட்டு என்ன மேடம் என்னையும் இருக்கிறாள் நாங்க போய் குழந்தைய பார்க்க நீங்க யாரு குழந்தை பார்க்க என்னன்னா என்னதான் அப்பான்னு கூப்பிடும் அவன் என்னை அடிச்சான் என்ன இதுவரை என் கிட்ட என் பெரிய புள்ள கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லல சண்டை வரோம் சொல்லக்கூடாது நாங்க பாசத்தினால நாங்க போய் பாக்க போனோம் மேடம் எங்க ரத்தம் நாங்க போய் என்ன இதுனா நான் எங்க அப்பாவுக்கு உடம்பு சீரி சாஞ்சு சீரி சாஞ்சுன்னு சொல்லிட்டு நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு நான் கேக்குற ஒரே கேள்வி சரிதா அந்த பையன் கூட இன்னும் நீங்க அந்த தொடர்பு வச்சிருக்கீங்களா இன்னும் பேசிட்டு தான் இருக்கீங்களா இல்ல மேடம் இல்ல குடும்பம் பண்றாங்க அஞ்சாம் மாசம் இருங்க இருங்க அஞ்சாம் மாசம் வந்து இவங்க வந்தாங்க வந்தா அவங்க வந்தாங்களா போனாங்களா பெரிய மாமியார் சொல்லி மேடம் என்ன அவங்க கூடலாம் இருந்தால் அவனுக்கு குழந்தை மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தான் எனக்கு நான் என்ன செஞ்சேன் சரி எனக்கு தேவையில்லை அப்படியே பட்டு இது எனக்கு பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம் ஏன்னா நான் தான் இது வந்தேன் அதுமாதிரி என் பிள்ளைங்க வளரக்கூடாதுன்னு நான் எதுவுமே வானேன் தான் நான் தனியாக அந்த ஏன்னா அந்த பையனை நான் எய்தி குத்துட்டோம் இவங்க டேசன் டேசனாக அழிஞ்சன்னு சொல்கிறாங்கல்ல மூணு நாள் அழிஞ்சாங்கன்னு இந்த ஒரு விஷயத்தால்தான் அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து இவருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அப்புறமேட்டு என்னையும் இது பண்ணி டேசன் வரைக்கும் வர வச்சிட்டாங்க

பெரிய மருமகளை எல்லாம் ஒரு சண்டைனா என்ன நிக்க வச்சு ரோட்ல கேப்பாங்க பெரிய மருமகள் வந்தா வீட்ல வச்சு பேசுவாங்க பெரிய மருமகளா எந்த பிரச்சனையும் இல்ல மேடம் இவ ஒழுங்கு இல்ல இவ ஒழுக்கமா நடந்துவா அவ எதுல நடந்தா அவளை எப்படி பேசுவாங்க சொல்லுங்கம்மா யாருமே உங்க பையன் இருக்கட்டும் நீங்க இருக்கட்டும் நீங்க யாருமே கண்ணால பாக்கல

இப்போ புரியுதுங்களா பொண்ணு வந்து குழந்த வந்து வேற ஒருத்தவங்க கூட இருந்தால் குழந்தை எங்க எங்கிட்ட போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஆமா அவங்க வீட்லேருந்து போயிட்டு எங்க எங்கள் திருப்பி அதுக்கு வாங்க அப்படியே வந்தான் மேடம் அவன் வந்தான் வந்து நான் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன் இதோட என் பக்கம் வரக்கூடாது எனக்கு ஏன் ரெண்டு பிள்ளைங்க தான் முக்கியம் சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் தனியா இருக்கிறியா அம்மா ஆமாம்மா ஆ தனியாக இருக்கிறியா ஆமாம் தனியாக எப்படி மேடம் வீடு தருவாங்க

இருந்தது மேடம் என் மேல தப்பு இருக்கு நான் இப்ப ஒத்துக்குற மாப்பு என் மேல இருந்தது அந்த ஒரு கால் ஒரு ஆள் கட்ட நான் பேசுது அது தப்பு உணர்ந்தேன் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு வேணும் முக்கியமா வேணும்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன் அந்த தான் இவரு இட்டுன்னு போயிட்டு அவங்க அம்மாவோட சொல்லி அந்த இடத்தையே அசிங்கம் பத்துனாங்க போயிட்டு என் பொண்ணு பார்த்த தோசை போனேன் பிள்ளையெல்லாம் காட்ட முடியாது என்ன பண்றீங்க போன்னு சொல்லிட்டு தத்து விட்டாங்க

உங்க கால்ல மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லாத சொல்லாத மன்னிப்பு கேட்டா எழுதி வந்துருக்கு என்ன கம்பெனி அது என்ன பண்ணல உங்கட்ட தான் சொன்னால ஏங்கட்ட என்ன சொன்னீங்க கம்பெனி அதா புதுசு புதுசா சொல்லு எதுக்கு நான் சொல்றேம்மா இது மாதிரி பாத ஒரு மாமியா இருக்கு இப்படி பேசுறானா நீங்களே பாத்துங்க அவ பேசுற பேச்சி அவ மாத்தி மாத்தி பேசுறது பாத்துனுகுறங்க எல்லாருக்கும் தெரியும் அள்ளி எப்படி பேசுவாங்க எப்படி பேச மாட்டாங்க இவ்வளவு தூரம் வந்துருக்குறீயா போயிதான் நின்னு தான் ஆகணும் நானு எங்கால நீங்க என்ன விட்டு நான் அனுப்ப மாட்டேன்

பெரிய பொண்ணுக்கு எது பொண்ண கைய போட்டு இங்க கச்சி அப்படியே ரத்தம் ஊத்துச்சு பெருவில அது மாதிரி ஒரு அக்கா ஒரு அடி அச்சா நீ தாங்கிக்க வேண்டியது தானே ஏன் அது மாதிரி அவளை கச்சா இன்னைக்கு இவ்வளவு கச்சுது வெளியால் பசங்களை வச்சா சண்டை தானே அதுக்கோசம் நான் வச்சேன் மேடம் என் சின்ன பொண்ணு ரொம்ப வாழு அதனால அவளை அடிப்பேன் ஏன் தெரியுமா அவள் ரொம்ப அடங்க மாட்டா ஒரு நாள் அசிங்கமா பேசுனான்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் தச்சே நான் இதெல்லாம் எத்தனை போயிட்டு மகளிர் டாசன் இதெல்லாம் சொன்னாங்க நாங்களும் போலீஸ் வீதான் போனேனா இது வரியிலாம் இவ போய் ஒன்றரை வருஷம் ஆகுமா இது வரியில நாங்க எந்த ஒரு இதுக்கும் நாங்களா ஏறது கிடையாது எல்லாத்துக்கும் போய் போய் இவ இவதான் எங்களுக்கு வழிகாட்டுறான் இப்ப இத வந்து எங்களுக்கு வந்து இந்த முந்தா நாள் தான் இந்த மேட்டர் தெரியும் அதாவது குழந்தைய பாக்க போனோம் ஜனவரி அன்னைக்கு பாக்குறதுக்காக போனோம் விட சரி வெளியே நின்றே பாத்துட்டு போறோம் குழந்தைகிட்ட கிட்ட பாத்துட்டு ஏதோ ஒரு நூறு ரூபாவோ இருநூறு ரூபாவோ கையில கொடுத்துட்டு நாங்க வந்துட்டோம் நாங்க நாங்க எதுவும் பேசல எங்க புள்ளைய நாங்க பார்த்துட்டு வரோம் இல்ல மேடம் அப்பா அவன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான் சரி நீங்க அந்த புள்ளைய பாக்குறோம்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க ஆமா தாய்க்கு அந்த பெரிய குழந்தை காமிக்கணும்னு நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்களா நாங்க இப்ப நாங்க போனோம்ல மேடம் அந்த மாதிரி நாங்க இருக்கிற இடத்துல இவன் ஸ்கூல்ல போயிட்டு குழந்தைய மிரட்டுறது குழந்தைய மிர குழந்தை சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி கேஸ் குடுத்துருங்க போனோம் வெயிட்டானா போனா நீங்க அமுச்சு விடுறது இல்ல

அதோட எனக்கு புருஷன் இருந்தாலும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவார் அப்போட அவர் வந்து என்னை தேடி வரல மேடம் ஒரு வருஷம் ஒரு வருஷமா நான் இருக்கிறேன் நான் தான் உனக்கு தப்பு பண்ண என் மலக்கு கோவம் உனக்கு ஆனால் என் பிள்ளைய பார்க்கறது கூட வரல மேடம் இப்போ தான் நான் போன தான் போன மாதம் வந்து என் பெரியவில் போய் பார்க்கறதுக்கோசம் போனேன் பத்தாம் மாதம் அப்போ வந்து நான் என்ன சொன்னேன் பெரியவை கிட்ட கேட்டேன் நான் இல்லைன்னா வரையாளி நான் அம்மா கேட்டேன்னு கேட்டதுக்கு வரமாண்ணா நான் இப்போ சொல்லி நடி இப்பரோஜினா அன்னைக்கு சொன்னியா அன்னைக்கு அம்மா வேணும்னு சொன்னியா அவங்கவுங்க பேச்சு கேட்டி நீ பண்ணிட்ட சரி வா நான் சொன்னேன் மேடம் பரவாயில்ல இரு உங்க அப்பாட்டியே இரு உன்காக தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்டு ஆதார் கார்டு கேட்டேன் மேடம் என்னோட ஆதார் கார்டு இவங்க தான் இருக்கு எதுவுமே எனக்கு கொடுக்கல ஆதார் கார்டு இல்லைனா என் அம்மாத ஆதாரம் கார்டை பார்த்தேனா எத்தனை வந்து கொஞ்சம் பேகல போய் காயும் இல்லைனா நான் வந்துடுறேன் நான் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் நான் சொல்லிட்டு ஏதாவது வாங்கிக்கிறேன்னா எப்போ போனாலும் வாங்கிக்க மாட்டேன்மா அப்பா அடிக்கிறான் ஆயா திட்டுறாங்க இவங்க சின்ன சித்தி வந்து என் பொண்ணு ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க அசிங்கமாக கேட்டிருக்காங்க என் பொண்ணு என்னை வச்சு கேட்டுருக்காங்க மா இன்னாடி இன்னாடி உன் சொல்லுடி சொல்லுனா ஸ்கூல்ல இவங்க சொந்தக்காரர் எல்லாரும் அங்கே தான் படிக்கிறாங்க அவள் பயப்படுறது வந்து அவங்க இறது இவங்க அக்கா பொண்ணு அங்கே தான் படிக்கிறாங்க இந்த பொண்ணு ஸ்கூல்லாண்ட இப்படி 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 பார்த்து இன்னாலி நான் அம்மா பாரு பாருன்னு சொன்னப்போ இல்லைம்மா தல்லா யா அசிங்கமாக திட்டுறாங்க அம்மா இன்னாடி திட்டினாங்க சொல்றி சொல்றின்னா அவள் இப்படி 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 பார்த்துன்னு தான் அப்போது இவங்க சொந்தக்கார அவங்க பொண்ணு வந்து கீழே வந்துச்சு வந்தோன்னு கம்முன்னு இப்படி இருந்துட்டா இன்னும் இல்லை நான் சொல்லி நான் உண்மையை சொல்லு அம்மாட்ட சொல்லு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல சொன்னேன் என்ன திட்டினாங்கன்னா அது சொல்லவில்லை என்ன வச்சு திட்டினாங்களான்னா ஆமாம்மா இன்னா சொல்லு என்ன வார்த்தை திட்டினாங்கன்னா அப்போ அந்த குழந்த வாயில நம்ம சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு அசிங்கமான என்னை வச்சு பேசுறாங்களா தப்பானா ஆமாம்மா தல்லா அது மாதிரி பேசுறாங்கம்மா அந்த குழந்தைங்க நீங்க வருவே இல்லை உங்கள்கிட்ட

பிஞ்சி மனசு இங்கே அங்கே தாவி 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 எப்படி பாடுபடுதுனா நமக்கு தெரியும் ஆனால் இது எல்லாமே சட்டு ரீதியாக பேசுகிறதுக்காக வழக்கறிஞர் சங்கமித்ரா வந்திருக்காங்க மேம் அவருக்கு வந்து தான் லவ் பண்ணி இதாகிடுச்சுன்ற ஒரு பெயின் இருக்குது இந்த அம்மாவுக்கு வந்து வாட் எவர் ஷி எக்ஸ்பெக்ட் அவங்களுக்கு சரியாக கிடைக்கல அவங்க சரியாக பார்த்துக்கல அப்படிங்கிற வழி இருக்குது அதனால ரெண்டு பேருமே வந்து குழந்தைங்களுக்காக நீங்கள் வாழணும்னே நினைக்க மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேரும் பு பிடிச்சி தர தரான ஆள் கோர்த்த ஏதோ ஜட பொருள் மாதிரி இழுக்கணும்னு நினைக்கிறீங்களே ஒளிய அவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழணும்னே நினைக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அவங்கள அக்யூஸ் பண்ணுறீங்க உங்களை அக்யூஸ் பண்ணுறாங்க ரைட் அவங்க சொல்கிறாங்க தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிக்கிறது மனிதத்தன்மை மறக்கிறது தெய்வத்தன்மை அதனால் வந்து ட்ரை டு வந்து இது பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் உண்மையாக அவங்கள நேசித்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அவங்க வந்து இனிமே அவங்க செய்ய மாட்டாங்கன்னு அவங்க அஷூரன்ஸ் குடுக்குறாங்க நீங்க தான் வேணும்ங்கறாங்க அவங்க செய்ய மாட்டேன்னு ஈஸியா சொல்லிராங்க மேடம் இல்ல இல்ல அந்த வலி இருக்குங்க வலி கேளுங்க நீ என் கம்பெனிக்கு தெரிஞ்சிச்சு நா எங்க வீட்டாண்டை கேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அவங்கள நீங்க நல்லா வச்சிருந்தா அவங்க போக வேண்டிய அவசியமே இல்ல நான் நான் என்ன பத்தி கேட்டு பாருங்க மேடம் என்ன பத்தி கேட்டு சொல்றாரு மேடம் இவர் மேல தப்பு இல்ல என் மேல தப்பு இவர் எந்த இதுவும் அவர் பண்ணல

அவரை பத்தி எனக்கு தெரியும் இப்போ ஸ்ட்ரிக்டா இருக்கிறான்னு அது தெரிஞ்சுக்கினேன் சரி போ வந்து நீ வச்சுக்க நான் பிரிக்க முடியாது இது கோர்ட்ல இருக்குறதுனால நம்ம இத பத்தி சொல்ல இது குறித்து கோர்ட்ல அவங்க பெட்டிஷன் கஸ்டடி ஃபைல் பண்ணிருக்காங்க கோர்ட்ல குழந்தை யார்கிட்ட இருக்கணும் அதுக்காக பெட்டிஷன் போட்டிருக்கீங்களா அது வந்து அவங்க வந்து வக்கீல பார்த்தோம் வக்கீல் வந்து அவங்க இது சொல்லி அறுபதாயிரம் வாங்கி

அவருக்கு பிறந்த நாள்னால் அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் செஞ்சு நாசியில் வட்டி சட்டு எல்லாமே எடுத்துக் கொடுப்பாங்க அவர் நல்லவருங்கிறீங்க எந்த கொடுமையும் உங்களை படத்தில்ங்கிறீங்க அவர் வந்து நல்லவர் தான் மேடம் அவர் வந்து நான் எது சொன்னாலும் ஏத்துணும் போகிறவர் தான் ஆனால் அவங்க குடும்பம் அப்படி இல்லை ஏற்றுக்கலாம் அது என்ன சொன்னாலும் நான் வாழதாகவே இல்லை அதுக்கப்புறம் ஏன் இங்கே வர எனக்கு என் பிள்ளை வேணும்

இந்த கோர்ட் சேஸ்க்கு ஒரு குழந்தை அம்மா கிட்டே இருக்கட்டும் ஒரு குழந்தை அப்பா கிட்டே இருக்கட்டும் அப்படி முடிவு பண்ணும்போது கண்டிப்பாக அம்மாவுக்கு குழந்தைகிட்ட விசிட்டிங் விசிட்டிங் ஆஸ் ரைட் ரைட்ஸும் அவங்க அதிலே கொடுத்துருவாங்க சின்ன குழந்தைங்கன்னா அங்கே இது இருக்கு கோர்ட்லேயே உங்களுக்கு வந்து இது இருக்கு கிரீச் இருக்கு அங்கே அழைச்சிட்டு வந்து பார்க்க சொல்லுவாங்க இல்லைன்னா சாட்டர்டே சண்டே போய் பார்ப்பாங்க இல்லைன்னா அந்த இது மாதிரி இது ஃபெஸ்டிவல் டைம்ல போய் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த மாதிரி கஸ்டடி வந்து அவங்க கேட்கறத பொறுத்து அவங்க கொடுப்பாங்க

குடும்ப நல வழக்குகளை நடத்த முடியாது டிவோர்ஸ் வருது ஆனா அது வரைக்கும் எனக்கு அந்த விசிட்டிங் ரைட்ஸ் வேணும் வாரத்துல இந்த ரெண்டு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன் கூட இருக்கட்டும் அப்படி நீங்க மனு போடலாம் கோர்ட்ல தனியா வழக்கு போட தேவையில்ல கஸ்டடி பெட்டிஷன் ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கு அதுலயே நீங்க இன்ட்ரிம் அப்ளிகேஷனா இடைக்கால மனுவா இத போடலாம் விசிட்டிங் ரைட்ஸ் அங்க போகணுமாங்க ஆமா நீங்க எந்த வக்கீல பாத்தீங்களோ அந்த கஸ்டடி பெட்டிஷன் அவர் ஒரு பேப்பர் குடுத்துருக்குறாரு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டில ஒரு வழக்கு வந்து மனு எண் இருபத்தி ஆறு நிலுவையில இருக்கு நீங்க போட்டதா நிலுவையலை இருக்குங்கிறாங்க இதுலயே ஒரு இடைக்கால மனு போட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து குழந்தைய இன்னென்ன நாட்கள்ல அதுவும் குழந்தை எனக்கே ஃப்ரீயா இருக்கணும் லீவா இருக்கணும்

நீங்க காமிக்க மாட்டேன் அங்க அனுப்ப மாட்டேன் சொல்லவும் முடியாது ஓகே அதை நான் சொல்றேன் உங்களுக்கு அலிமா எந்த காரணத்துக்கும் குழந்தை காமிக்க முடியாது அனுப்ப முடியாது நீங்க சொல்ல முடியாது பெரிய குழந்தை மேலே அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் கோர்ட்ல என்ன முடிவு பண்றாங்களோ அது ஏத்த மாதிரி நீங்க குழந்தை அனுப்பிதான் ஆகணும் நாங்க அது பிரகாரம் நடந்துருமா கோர்ட்ல என்ன சொல்றாங்க நான் அதுக்கு தடை பண்ண மாட்டேன் ஆனா எதுவா இருந்தாலும் நம்ம எதிரில வந்து ஸ்கூல்ல போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸ்கூலில் வந்து மாஸ்டர் இவர் சார் வந்து கத்துறாரு ஏன் ஏன்னா வச்சுருக்குறாங்களா அவங்க ஸ்கூலில் வந்து இப்போ லென்சி கொடுக்குறம அதோடு தான் நாங்கள் போகணும் அதுக்கு மேலெலாம் போகக்கூடாது அங்கே போயிட்டு குழந்தைய கூப்பிட்டு சொல்லி கொடுத்துக்கணும் அப்பா வேணான்னு சொல்லு அது வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறது போன வாட்டி அப்படி போய் தான் தகராதாச்சு மிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா யாருன்னே எங்களுக்கு தெரியாது இதுவரையில் வந்து அம்மா யாருன்னு தெரியாது ஸ்கூலில்

ஆனால் பென்சில் இது இருக்கிற இடத்துக்கு நான் இட்னு போக மாட்டேன் மேடம் சார் சொல்கிறேன் என்ன முடி பண்றாங்களோ கோர்ட்ல இருந்து சனிக்கிழமை காலையில உங்க மனைவி கூட தாய் கூட குழந்தை போகணும் திங்கக்கிழமை ஸ்கூல்ல டிராப் பண்ணணும் கோர்ட்ல ஆர்டர் கொடுத்தா நீங்க அனுப்பிதான் ஆகணும் ஆ சரி மேடம் ஆமா மேடம் கோர்ட் சொன்னா சேர்ந்துதான் மேடம் அப்ப நீங்க வந்து அவ இருக்கிற இடத்துக்கு நான் அனுப்ப மாட்டேன் இங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது ஆமா மேடம் உங்களுடைய ஆர்குமெண்ட் இருக்கு நீங்க கோர்ட்ல வச்சுக்கலாம் ஆனால் கோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு சொல்றாங்க அதை நீங்க தான் ஆகணும் அதை மதிக்கலன்னா அது கோர்ட் வந்து அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் தான் தண்டனை கிடைக்கும் சரிங்களா அது மட்டும் நீங்க பாத்துக்கங்க இவ்வளோ மனக்கசப்புகள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதுக்கு நடுவுல இதுக்கு மதியில குழந்தை வளரும் போது கண்டிப்பாக ஒரு அழகான சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கோர்ட்டில் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க கோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு வருதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம் இருக்கோம் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குவாங்க நான் நம்புகிறோம் மீண்டும் ஒரு நிதி சந்திப்போம் நிஜங்கள் இத தீர்வுகள காணகலம் ஒரு நிஜத்தை